தலைப்புச் செய்திகள். ஒருங்கிணைந்து செயல்பட்டு அரசின் திட்டங்களை உறுதியுடன் செயல்படுத்த வேண்டும், மத்திய அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து அனைவரும் அமைதியாகவும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கய்ய நாயுடு. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தி சாதனை, சுகாதாரத்துறையினருக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு. தமிழகத்தில் 2ஆம் கட்ட மாபெரும் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம், சென்னையில் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. தமிழகத்தில் கொரோனா 3வது அலை ஏற்பட வாய்ப்பில்லை, முழு வீச்சில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இந்த ஆண்டுக்கான 2வது சீசன் ஆட்டங்கள் இன்று தொடக்கம், துபாயில் மும்பை சென்னை அணிகள் மோதல்.